குஞ்சியான ஒரு ஹிந்தி படம் நடிச்ச இத்தனைக்கு ஃபுல் காமெடி கேரக்டர் அது. நம்ம இங்க வடிவேலு பண்ற மாதிரி ஒரு கேரக்டர், அது எப்படி என்ன அந்த கேரக்டர்ல சூஸ் பண்ணான்னு தெரியல. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அங்க. அதுக்கு நான் தான் பேசியிருக்கிறேன் டப்பிங் ஹிந்தி. ஒரு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில. எங்கிட்ட கேட்பாங்க ஹிந்தியில ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா, என்ன நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில. அந்த காலத்துல யாதவன் கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா அப்ப சூப்பர் ஹிட். தர்மேந்திரா சார் வந்து அதுல சொல்லுவாரு, ட்ரெயின் மேல ஜம்ப் பண்ணி வந்துட்டு பதிலா பதிலா பதிலாம் பாரு. அதுதாங்க எனக்கு தெரியும், பதிலானா பழி வாங்குறான்னு அர்த்தம். சிரி சிரின்னு சிரிப்பாங்க. ஷாருக் கான் வந்து, சார் கேன் யூ ஸ்பீக் எனி, கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி சார், ஐ நோ ஹிந்தி சார், வாட் எம் பதிலா 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 பதிலானா பழி வாங்குறான்னு அர்த்தம். அது தர்ம அது யாதவன் கி பாரத்னு ஒரு படம் இங்க ஒரு வருஷம் ஓடிச்சு. அப்படி வந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர், ரொம்ப வருஷமா வந்து நம்மள என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்காரு. ஹீரோவா இருக்கட்டும், வில்லனா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ப்ரொஃபஸரா இருக்கட்டும், எல்லா டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லயும் வந்து சூப்பர்வான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. நம்ம சத்யராஜ் சார் அவர்களை வந்து பேச வைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். நான் இந்த அளவுக்கு எதிர்பார்த்து நடிக்கல ஜீப்ரால. ஒவ்வொரு நாளும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எங்கூர்காரங்க தான், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். பொதுவாக ஒரு படம் எப்படி இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட மட்டும் நான் கேட்கவே மாட்டேன். இருக்கு அப்படின்னு ஒரு எழு எழுப்பாங்க. எவ்வளவு லாபம் வந்தாலும் அது ஒரு பத்தாத மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்தோடனே வந்து கை கொடுத்து படம் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம். இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பாலா சார், நேற்று டெல்லியில் ஹவுஸ்ஃபுல் சார் அப்படின்னு, ஹிந்தி டப்பிங் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், தெலுங்கு ஹவுஸ்ஃபுல் சார் அப்படின்னா, என்னடா அது நியூஸுக்கு இப்படி அள்ளிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, சரி சார் எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, 1000 ஸ்கிரீன் போட்டிருக்காங்களா இந்த படம், பெரிய விஷயங்க. இங்க நம்ம என்னுடைய அன்பு தம்பி சத்திய தேவன் நான் வருக வருகன்னு வரவே இருக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஆக்டர் இங்க வந்து பேசினாரு, தமிழ் சரியா தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு. எப்படின்னா என்ன, எவ்வளவு வருஷமா தெலுங்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு? 15 வருஷமா 2008 இருந்து நடிச்சிட்டு இருக்கிற தெலுங்குல போனோம்னா நீங்க பாத்திருப்பீங்க அந்தரைக்கு நமஸ்காரம். அதோட கட் பண்ணா அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வேற அறகுறை. இதை வச்சுட்டு எதையோ பேசி ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட் பிக்சர்ல ஆக்ட் செஸ்னப்படு நேனு ஜரூருங்க கன்ஃபார்ம்டா தெலுங்குல மாட்டலாட்டான். இப்படியே 15 வருஷமே சொல்லிட்டு பேசுறது இல்ல. அதுல என்னன்னா, நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமான நடிகர். அதுல இன்னொரு என்ன கம்ஃபர்ட்னா, இந்த ப்ராம்ப்டிங்ல நடிச்சு பழகிட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு மொழி ஈஸியா கத்துக்க மாட்டேன். நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும், ப்ராம்ப்டிங்ல அடிச்சு விட்டுலாயா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது. யாரோ ஒருத்தர் டப்பிங் பேச போறாங்கல்ல, அவங்க பாடு படத்துக்காச்சு அப்படின்ட்டு. ஆனா முதல் தடவையா வந்து ஈஸ்வரனை கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு டப்பிங் பேச வச்சுட்டாரு. ஒரு படம் பேசியிருக்கேன், நானியோட சிஸ்டர் டைரக்ட் பண்ண ஆந்தாலஜி மீட் கியூட் அப்படின்னு ஒரு படம், அதுல மட்டும் பேசிக்கிறேன். அது எப்படி, அது வந்து ஒன்லி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு தான். இந்த படத்துல ஈஸ்வர் கம்பல் பண்ணி பேச வச்சாரு. என்னன்னா, அங்கேயாவது நானியோட சிஸ்டருக்கு வந்து தெலுங்கு தெரியும், நமக்கு இவருக்கே தெலுங்கு தெரியாது, எப்படி இவரை நம்பி நம்ம காலத்துல இறங்குறது? அப்புறம் கரெக்டா பேசி கீசி சமாளிச்சுட்டு ஒரு தடவை கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கான்னு பேசி இப்ப அந்த நம்பிக்கை வந்தோம்னா, இப்ப லைனா எல்லா தெலுங்கு படத்துக்கும் வந்து நான் தான் டப்பிங் பேசுறேன். தேங்க்யூ ஈஸ்வர் சார், எனக்கு ஒரு இல்ல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த அந்த படத்துல ஆக்சுவலா அந்த மீட் கியூட்டுங்கிற படத்துல எப்படி டப்பிங் பேசுனா, ப்ராம்ப்டிங்ல நடிக்கிறது வேற, ப்ராம்ப்டிங்ல டப்பிங் பேச முடியுமா? நான் ப்ராம்ப்டிங்ல பேசினு ஹெட்போனை மாட்டிட்டு அவங்க சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு பேசிட்டேன். அதனால சத்யதேவ் நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க, நீங்க அடுத்த படம் தமிழ் நீங்க தான் டப் பண்றீங்க, நான் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட நான் உட்காந்துக்கிறேன். அது சும்மா ஈஸியான வேலை, அது நான் பாருங்க உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி விட்டுறேன் அவ்வளவுதான். ஏன்னா அங்க கரெக்டா இப்ப முஞ்சியான ஒரு ஹிந்தி படம் நடிச்ச இத்தனைக்கு ஃபுல் காமெடி கேரக்டர் அது. நம்ம இங்க வடிவேலு பண்ற மாதிரி ஒரு கேரக்டர், அது எப்படி என்ன அந்த கேரக்டர்ல சூஸ் பண்ணான்னு தெரியல. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அங்க. அதுக்கு நான் தான் பேசியிருக்கிறேன் டப்பிங் ஹிந்தி. ஒரு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில. எங்கிட்ட கேட்பாங்க ஹிந்தியில ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா, என்ன நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில. அந்த காலத்துல யாதவன் கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா அப்ப சூப்பர் ஹிட். தர்மேந்திரா சார் வந்து அதுல சொல்லுவாரு, ட்ரெயின் மேல ஜம்ப் பண்ணி வந்துட்டு பதிலா பதிலா பதிலாம் பாரு. அதுதாங்க எனக்கு தெரியும், பதிலானா பழி வாங்குறான்னு அர்த்தம்.
சிரி சிரின்னு சிரிப்பாங்க. ஷாருக் கான் வந்து, சார் கேன் யூ ஸ்பீக் எனி, யூ கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி சார், ஐ நோ ஹிந்தி சார், வாட் அப்னா பதிலா 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 பதிலானா பழி வாங்குறேன்னு அர்த்தம். அது தர்ம, அது யாதவன் கி பரத்னு ஒரு படம் இங்கே ஒரு வருஷம் ஓடிச்சு அப்படி வந்த விஷயம். நாளைய நம்பரை தமிழில் வாத்தியார் நடிச்ச படம். இந்த டீமே வந்து அப்படி ஒரு டீம், உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எடிட்டரை பற்றி ஒரு ரிவ்யூஸ்ல எல்லாம் எடிட்டர் பேர் போட்டு எடிட்டிங் சூப்பர், எடிட்டிங் சூப்பர்னு சொல்றது இந்த படத்துல தான் நான் பாக்குறேங்க. இன்னைக்கு வந்து அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியான ஆள் யாருன்னு சொல்லுங்க, இவர் தான். ஏன்னா பேன் இண்டியா படம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்டேன் அவரோட, சார் இப்ப அனைவரும் நீங்க தான் சூப்பர் பிஸியா இருப்பீங்க சார், நீங்க தமிழ் மட்டும்தான் தெரியுமா வேற லாங்குவேஜ் தெரியுமா? தெரியாமே பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லா லாங்குவேஜுக்கும் நம்ம பேசிடலாம். இந்த அளவுக்கு எனக்கு இங்க எல்லாரும் வந்து நம்ம ஆளுங்க, அதனால வந்து பாலா சார் வந்து இதுக்கு போட்ட எஃபர்ட், அந்த பாலா சாருடைய தைரியம், இந்த ஸ்கிரிப்ட் மேல வச்ச தைரியம், சத்தியமா சொல்றேன், சத்தியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை சாரி, உண்மையா சொல்றேன். ஏன்னா அது வேற, ஆஹா நாத்திகன் சத்யராஜ் சத்தியமாகன்ட்டு சொல்லிவிட்டார் அப்படின்ட்டு, அது வேண்டாம். உண்மையிலேயே பாலா சார் வந்து நீங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிளா வச்சுக்கங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து தயவு செய்து ஒரு படம் பண்ணையில ஸ்கிரிப்ட படிங்க படிங்க படிங்க, படிச்சு பார்த்து இது பெரிய அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் இறங்குங்க. தயவு செய்து அறகுறையா வந்து படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க, ஏதோ ஒரு படம் எடுக்கணுமேன்னு வந்துடாதீங்க கொஞ்சம். ஏன்னா மற்றவங்க எல்லாம் காசை வாங்குறவங்க, நீங்க ஒரு ஆள் தான் காசை போடுறவங்க. அதே என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு இன்னும் ஜாரி, நம்ம ஒரு 10 படம் நடிக்கிறோம், அட போகட்டே ரெண்டு படம் போனாலும் ஓகே வந்தாலும் ஓகே அப்படி இருப்போம். ஆனா ப்ரொடியூசர் வந்து இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா இருந்தா தான் ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு பாருங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் சொல்லணும், சத்யதேவ் பத்தி தான் சொல்றேன். அவர் சொல்றாங்க பாருங்க, இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணாருன்னு பாலா சார் தான் சொல்லியிருக்காரு. நான் உண்மையிலேயே சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க, நான் தியேட்டர்ல போய் படமே, அமைதிப்படை படத்தை நான் இதுவரைக்கும் தியேட்டர்ல பார்த்தது இல்லைங்க, உண்மையிலே பார்த்தது இல்லை. பார்த்துட்டு வந்து படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை அவ்வளவுதான். வால்டர் வச்சு வேலை பார்த்தது இல்லை, நான் நடிச்ச பெரிய பெரிய படம் நான் தியேட்டருக்கே போய் பார்க்கறது இல்லை. ஏன்னா எனக்கு என்னமோ அதுல டென்ஷனே இருக்கிறது இல்லை, நல்லா இருந்தா ஓட போகுதுப்பா அப்படின்ட்டு. ஒரு தடவை மிஸ்டர் பாரத் ரெடி ஆயிட்டு, துளசி எனக்கு துளசி என்ன தானே அதுக்கு பியாரோ, மிஸ்டர் பாரத் ரெடியா, மிஸ்டர் பாரத் படம் ரிலீஸ் ஆயிருச்சு, நான் ஏவிஎம் கார்டன் தியேட்டர்ல விடுஞ்சா கல்யாண படம் டப்பிங் தியேட்டர் பேசிட்டு இருக்கிறேன். திடீர்னு ரஜினி சார் வந்துட்டார், சார் 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 வாங்க சார் அப்படின்னு, சார் சத்யராஜ் எப்படி படம் நீங்க தேட்டர்ல பாத்தீங்களா மிஸ்டர் பாரத் இப்படியா அப்படியா எப்படி 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 முடியும் சார், நான் ஒன்னும் விசாரிக்கல சார், ஏன்னா உங்களுக்கு டென்ஷனா இருக்காது ஒரு படம் ரிலீஸ் ஆகல, இல்ல சார் நடிச்சிட்டோம் நல்லா ஓடிச்சுன்னா 10 ப்ரொடியூசர் வரப்போறாங்க, நல்லா ஓடலன்னா ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் ஆள் இருக்காது, அவ்வளவுதானே சார் அப்படின்னு, எப்படி இவ்வளவு கூட இருக்கீங்க அப்படின்னாங்க அப்படின்னு கேட்டாரு. அது மாதிரி பெரிய ஒரு டென்ஷன் ஆயிக்கிற பார்ட்டி இல்லை, பட் ஆக்சுவலா ஒரு ஹீரோனா உங்களை மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி டாலி தனஞ்சயன் அவர் வரல, அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள். சத்யா இன்னொரு ஆக்டர், சத்யா நம்ம பேர்ல அவர் இருக்காரு காமெடி ஆக்டர், அவர் சீன் எல்லாம் வந்து தியேட்டர்ல தெரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோயின் யாரு பாருங்க, ஹீரோயினை பத்தி நான் தான் பேசணும், நியாயப்படி ஹீரோ பேசியிருக்கணும், ஹீரோயினை பத்தி ஹீரோ இல்ல பேசணும், நான் அப்பா வேஷத்துல இருக்க நான் பேசுறேன் பாருங்க. பிரியா பவானி சங்கர் வந்து ஹேட்ரிக் கிடைச்சிருச்சுல்ல, 3 படம் கண்டினியூஸா சக்சஸ் பாருங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆமாங்கிட்டாங்க எங்க ஊருக்காரங்க, ரொம்ப அதுக்கு மட்டும் நல்லா தலையாட்டுறாங்க, பிரியா பவானி சங்கர் ஹேட்ரிக் அடிச்சிருச்சுன்னு ஒன்னு. அதனால இப்போ ஒரு சந்தோஷமா இருக்கு, தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்குது. அது காரணம் வந்து பத்திரிகை நண்பர்களாக நீங்களும் அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த ரசிக பெருமக்களும் தான். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, யாராச்சும் விட்டுருந்தேன்னா மறந்து மன்னிச்சுக்கங்க, அவன் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir.